புதுக்கோட்டையில் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் செயல்படுத்துவதற்காக வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இதில் புதுக்கோட்டை அருகே கவிநாடு மேற்கு, அகரப்பட்டி, புரஹரப்பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவ்வழியாக காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான நிலம் கையகப்படுத்தும் வேலை நடைபெற்று வருவதாகவும், இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் வீடுகளும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில், தமிழக அரசினுடைய காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் மூலம் புதுக்கோட்டை மாவட்டம் கவிநாடு கிழக்கு மேற்கு பகுதியான அகரப்பட்டி, புரஹரப்பண்ணை, நத்தம்பண்ணை, கவிநாடு கண்மை ஆகிய பகுதிகளில் வழியே செல்வதற்காக நிலமெடுப்பு அதிகாரிகள் மூலமாக அந்த நிலங்களை எடுக்க வருகின்றார்கள். அப்படி வருபவர்கள் அதற்கு முன்பே தகவல் கொடுக்காமல் திடீரென்று வருவதால் இங்கே வாழக்கூடிய அகரப்பட்டி மக்களும், புரஹரப்பண்ணை மக்களும், கிராமத்தார்களும், அந்த விவசாய சங்கங்கள் பிரதிநிதிகளும் மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். காரணம், வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த விவசாய நிலங்களை அளிக்கின்றார்கள், குடியிருப்பு வீடுகளை அகற்றுவதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆகவே அவ்வாறு இல்லாமல் மாற்றுப்பாதையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் கவிநாடு மேற்கு கிராமத்தாரும், கிழக்கு கிராமத்தார்களும், கவிநாடு கண்மாய் அந்த மேற்கு கிராமத்தார்களும் கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கின்றோம், இந்த திட்டத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு சென்றால் நன்றாக இருக்கும். ஆகவே மாற்றுப்பாதையில் செல்லாமல் அழிக்க நினைத்தால் மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடக்கும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். சிவகுமார், கவிநாடு கிராமம் அகரப்பட்டி அது வந்து பேசுறோம் சார். பைபாஸ் ரோடு போட்டாங்க, நிலம் போச்சு, பிள்ளைகள்லாம் பைபாஸ் தாண்டி பிள்ளைகளை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போக முடியல.